மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் நாளை சிங்கப்பூர் வருகின்றார். மலேசிய மாமன்னராக அவருடைய முதல் அதிகாரப்பூர்வ வெளிநாட்டு பயணம் இதுவாகும். மடானி கொள்கையின் அடிப்படையில் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இஃது அரசு ஊழியர்களுக்கான ஒரு மரியாதை என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பிரதமர் அன்வாரை ஆதரிக்கும் 6 பர்சத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் பதவியை விரைவில் இழப்பார்கள் என்று பர்சத்து கட்சியின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் கூறினார். தலைநகரில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சற்று குறைந்துள்ளது. காலை 11 மணி நிலவரப்படி 1 கிராம் தங்கம் 331 ரிங்கிட்டிற்கு விற்பனையானது. உதகை கொடைக்கானல் செல்ல வெளிமாவட்ட சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பெறுவதற்கான பதிவு இன்று தொடங்கியது. ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். விழுப்புரம் மக்களவைத் தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்தில் சிசிடிவி கேமராக்கள் அரை மணி நேரம் செயலிழந்துள்ளது. சந்தேகம் தருவதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பறக்கும் படையைச் சேர்ந்த தேர்தல் அதிகாரிகள் ஹைதராபாத் விமான நிலையம் அருகே வாகன சோதனை செய்தனர். அப்போது 2 கார்களில் கொண்டு சென்ற 34.78 கிலோகிராம் தங்க நகை, 43.60 கிலோகிராம் வெள்ளி பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இவற்றின் மொத்த மதிப்பு ₹23 கோடி என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சர்ச்சைக்குரிய லிபுலக், லிபியாதுரா, கலாபனி பகுதிகள் அடங்கிய வரைபடத்தை இணைத்து புதிய 100 ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கிறது நேபாளம். இதற்கு இந்தியா ஆட்சேபம் தெரிவித்துள்ளது. அது எங்கள் நாட்டின் ஒரு பகுதி என்று நேபாளம் பதிலளித்துள்ளது. பிரபல டைட்டானிக் திரைப்பட நடிகர் பெர்னன் ஹில் காலமானார். அவருக்கு வயது 79. அவர் டைட்டானிக் திரைப்படத்தில் கேப்டன் எட்வர்ட் ஸ்மித் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இஸ்ரேலில் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்தின் செயல்பாடுகள் முடக்கப்பட்டுள்ளன. அஃது அரசாங்கம் ஒருமனதாக எடுத்த முடிவு என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது எக்ஸ் தளத்தில் கூறியிருந்தார். அல் ஜசீரா இஸ்ரேலின் மனிதாபிமானமற்ற படுகொலைகளை தொடர்ந்து உலகிற்கு காட்டி வந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.